இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, கடலூர் துறைமுகத்துக்கு மீன் வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். என்னென்ன வகையான மீன்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே கடல்லேருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இது வந்து எந்த நேரம் போனாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் நம்ம உயிரோட. இப்போ தான் மீன்லாம் வந்து போட்டுக்கு போனவங்க வந்து இறக்குறாங்க. நம்ம அவங்கள்ட்டே போய் நம்ம மீன் வேணால் வாங்கிக்கலாம். அவங்கள்ட்டேருந்து தான் வாங்கிட்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுவாங்க. இங்கே கடலுக்கு போயிட்டு பிடிச்சிட்டு வர மீன்லாம் போட்டுக்கிட்ட அங்கே வச்சு ஏலம் விடுவாங்க. அந்த மீன் ஏலம் விடுறது எட்டுன்னு வந்து தான் இங்கே வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம வந்து அங்கே ஏலம் விடுற இடத்துலேயே வாங்கினாக்கா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். இங்கே வந்து வாங்கினாக்கா கொஞ்சம் விலை கூட இருக்கும். இங்கே வஞ்சிர மீன் இது இந்தாண்ட இருக்குது. இது பாறை மீன், இது இது சங்கரா மீன், இது சிங்குரால். வந்து வவா மீன் இருக்குது, சீலா மீன் இருக்குது, சங்கரா மீன் இருக்குது, இந்தாண்ட கனவா வவா மீன், கிழங்கா மீன் இருக்குது, இது சீலா மீன். இது திரிக்க மீன், இது இது கிளி மீன், பாறை மீன், இது வஞ்சிர மீன். இது இதை வந்து பீஸ் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ கேஜி வேணுமோ வாங்கிக்கலாம். இதுதான் வந்து மீன் அறிகிற இடம். இது அறியாமணையெல்லாம் எவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் அறியாமணையை. நம்ம இப்போ மேம்பாலத்துக்கு போகிறோம். மேம்பாலம் அதுக்கு முன்னாடி வந்து தோணி தான் போவோம். கோரி சிங்காரத்தோப்புக்கெலாம் போகணுன்னா அதுக்கு முன்னாடி தோணி தான் இருக்கும். தோணியில் தான் போகணும். அதுக்கப்புறமா தான் அந்த பாலம் கட்டினாங்க. இப்போ அந்த பாலத்துக்கு அந்தாண்ட கோரி ஊர்லாம் இருக்குது. கோரி சிங்காரத்தோப்பு, சோனங்குப்பம் அதெல்லாம் அந்தாண்ட இருக்குது. நம்ம இப்போ இந்த பாலத்து வழியாக போய்க்கலாம். இப்போ அந்த பாலத்து மேலேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் போட்டுலாம் நிறையா போட்டு நிற்கிது. இதுதான் வந்து அந்தாண்ட ஆறுக்கு அந்தாண்ட உள்ள கோரி. அங்கே வேற நிறைய வந்து வீடுங்கள்லாம் இருக்குது. இங்கே போட்டுலாம் எவ்வளோ போட்டு நிறையா நிற்கிது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்